வெல்கம் டு விஷன் அகாடமி. நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ், தேதி 31/12/2020. நம்ம முதல்ல பார்க்க போகிறது தேசிய நிகழ்வுகள். இந்திய விண்வெளி ஆய்வு மைய தலைவர் சிவனின் பதவி காலத்தை ஓராண்டுக்கு நீடித்தது மத்திய அரசு. அதன்படி 2022 ஜனவரி 14 வரை இவர் பதவியில் நீடிப்பார். 2018 ஜனவரி 15 இஸ்ரோ தலைவராக நியமிக்கப்பட்டார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த கே சிவன். இவரின் பதவிக்காலம் 2021 ஜனவரி 14 நிறைவடைகிறது. செய்தித்துளிகள். 1982 இஸ்ரோ விஞ்ஞானியாக இணைந்த சிவன் இஸ்ரோவில் பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்து பின்னர் பிஎஸ்எல்வி திட்டத்தில் முக்கிய பணி ஆற்றியவர். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, தற்போதைய இந்திய விண்வெளி ஆய்வு மைய தலைவர் யார்? இதற்கான விடை சிவன். அடுத்து நாம் பார்க்க போகிறது விருதுகள். தமிழ்நாடு டிஜிட்டல் ஆளுமையில் சிறந்த மாநிலம் என்ற பிரிவில் டிஜிட்டல் இந்தியா 2020 தங்க விருது பெற்றுள்ளது. இந்த விருது 30 நடைபெற்ற டிஜிட்டல் இந்தியா 2020 விருதுகள் காணொளி மூலம் நடந்த விழாவில் ஜனாதிபதியால் வழங்கப்பட்டது. செய்தித்துளிகள். இந்து சமய அறநிலைத்துறையின் கோவில் மேலாண்மை திட்டம் குறித்த மென்பொருள் முன்மாதிரியான தயாரிப்பு என்ற பிரிவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துக்கு டிஜிட்டல் இந்தியா 2020 வெள்ளி விருது வழங்கப்பட்டது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் ஆளுமையில் சிறந்த மாநிலம் என்ற பிரிவில் டிஜிட்டல் இந்தியா 2020 தங்க விருது பெற்றுள்ள மாநிலம் எது? இதற்கான விடை தமிழ்நாடு. அடுத்து, ரயில்வே வாரிய தலைவர் திரு வி கே யாதவுக்கு 2020 சிறந்த பொறியாளர் விருது வழங்கப்பட்டுள்ளது. இந்திய ரயில்வே துறையில் நவீனமயமாக்கம் மற்றும் சீர்திருத்தங்கள் ஆகியவற்றில் மிக சிறந்த பங்களிப்பை அளித்ததற்காக அவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. இந்த விருதை பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப மையம் வழங்கியுள்ளது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, 2020 சிறந்த பொறியாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? இதற்கான விடை ரயில்வே வாரிய தலைவர் திரு வி கே யாதவ். அடுத்த நாம் பார்க்க போகிறது நியமனங்கள். கர்நாடகாவில் புதிய தலைமைச் செயலாளராக பி ரவிக்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். கர்நாடக அரசின் தலைமைச் செயலாளராக பணிபுரிந்து வந்த டிஎம் விஜயபாஸ்கரின் பதவிக்காலம் நாளையுடன் முடிவடைகின்றது. இதை அடுத்து அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளராக பணிபுரிந்து வந்த பி ரவிக்குமார் புதிய தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். செய்தித்துளிகள். 1984 ஐஏஎஸ் அதிகாரியாக பணியில் சேர்ந்தவர் பி ரவிக்குமார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் புதிய தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இதற்கான விடை பி ரவிக்குமார். அடுத்த நம்ம பார்க்க போகிறது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். விண்வெளியில் குப்பைகள் அதிகரிப்பதை கட்டுப்படுத்தும் விதமாக முதல் முறையாக மரக்கட்டைகளை கொண்டு செயற்கைக்கோள்களை ஜப்பான் தயாரிக்க உள்ளது. சுமிடோமோ ஃபாரஸ்ட்ரி என்னும் ஜப்பானிய கட்டுமான நிறுவனமும் கியோட்டோ பல்கலைக்கழகமும் இணைந்து வரும் 2023 மரத்தினால் செய்யப்பட்ட முதல் செயற்கைக்கோளை உருவாக்க உள்ளதாக அறிவித்துள்ளது. செய்தித்துளிகள். அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி மையமான நாசாவின் கூற்றுப்படி 500,000 மேற்பட்ட குப்பைகள் அல்லது விண்வெளி குப்பைகள் மணிக்கு 28 வேகத்தில் நமது பூமியை சுற்றி வருகிறது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, விண்வெளியில் குப்பைகள் அதிகரிப்பதை கட்டுப்படுத்தும் விதமாக முதல் முறையாக மரக்கட்டைகளை கொண்டு செயற்கைக்கோள்களை தயாரிக்க உள்ள நாடு எது? இதற்கான விடை ஜப்பான். நாம் இவ்வளோ நேரமாக இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பார்த்துட்ருந்தோம். அடுத்தது நேத்திக்கு கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னு பார்க்கலாம். முதல் கேள்வி. ₹664 கோடி இராணுவ தளவாடங்களை இந்தியாவிற்கு விற்க ஒப்புதல் அளித்துள்ள நாடு எது? இதற்கான விடை அமெரிக்கா. இரண்டாவது கேள்வி. இந்திய பணக்காரர் பெண்கள் பட்டியலில் முதலிடத்தில் உள்ளவர் யார்? இதற்கான விடை ரோஷினி நாடார் மல்கோத்ரா. மூன்றாவது கேள்வி. கிட் ஆஃப் த இயர் என்ற பட்டத்தை வழங்கி டைம் பத்திரிகை யாரை கௌரவித்துள்ளது? இதற்கான விடை கீதாஞ்சலி ராவ். நான்காவது கேள்வி.
ஜோ பைடன் ஆட்சியில் சுகாதார குழுவின் இணைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இதற்கான விடை விவேக் மூர்த்தி. 5வது கேள்வி, இந்திய கடற்படை தினம் என்று கொண்டாடப்படுகிறது? இதற்கான விடை டிசம்பர் 4. அடுத்து இன்னைக்கான கேள்வி என்னன்னு பார்க்கலாம். முதல் கேள்வி, தி ஸ்ட்ரெய்ட்ஸ் டைம்ஸ் ஆல் சிறந்த ஆசிரியராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் ஆப்ஷன் ஏ ஜாங் யோங் சென், ஆப்ஷன் பி ஆதார் பூனாவாலா, ஆப்ஷன் சி சென் வி, ஆப்ஷன் டி சியோ ஜங் ஜின். 2வது கேள்வி, நிலவில் கொடி நாட்டிய 2வது நாடு என்ற பெருமையை பெற்ற நாடு எது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஆப்ஷன் ஏ இங்கிலாந்து, ஆப்ஷன் பி ரஷ்யா, ஆப்ஷன் சி அமெரிக்கா, ஆப்ஷன் டி சீனா. 3வது கேள்வி, ஐசிசி சூப்பர் லீக் புள்ளி பட்டியலில் முதலிடத்தை பிடித்துள்ள அணி எது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஆப்ஷன் ஏ ஆஸ்திரேலியா, ஆப்ஷன் பி இந்தியா, ஆப்ஷன் சி பாகிஸ்தான், ஆப்ஷன் டி ஜிம்பாவே. 4வது கேள்வி, தற்போது சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ள நியூசிலாந்து கிரிக்கெட் அணியின் வீரர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் ஆப்ஷன் ஏ கோரி ஆண்டர்சன், ஆப்ஷன் பி அண்டன் டேவிச், ஆப்ஷன் சி ஆடம் மின்லே, ஆப்ஷன் டி ஆண்ட்ரூ மாத்திசன். 5வது கேள்வி, சர்வதேச தன்னார்வ தினம் என்று கொண்டாடப்படுகிறது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஆப்ஷன் ஏ டிசம்பர் 5, ஆப்ஷன் பி டிசம்பர் 9, ஆப்ஷன் சி டிசம்பர் 15, ஆப்ஷன் டி டிசம்பர் 25. இந்த கேள்விகள் அனைத்தும் ஏற்கனவே போட்டப்பட்டிருந்தால் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எடுத்திருக்கோம். இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், பதில் தெரியாதவங்க கரண்ட் அஃபேர்ஸ் ரெஃபர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து குரல், குரல் எண் 427, குரல் பால் பொருள்பால், குரல் இயல் அரசியல், குரல் அதிகாரம் அறிவுடைமை. குரல், அறிவுடையார் ஆவதறிவார், அறிவில்லார் அக்தறிவு கல்லாதவர். இதற்கான விளக்கம், அறிவுடையோர் எதிர்காலத்தில் நிகழப்போவதை முன்னே எண்ணி அறியவல்லார், அறிவில்லாதவர் அதனை அறிய முடியாதவர். இந்த மாதிரி டெய்லி நியூஸ் அஃபேர்ஸ்க்கு விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.